Ah, ideate. ஹாய் காய்ஸ், நான் ரோகன். இது நம்ம சேனல் ரோகன் வே. இன்றைக்கி சண்டே டைம் மிட்நைட் 1 மணி ஆகுது. நம்ம ஏன் பர்டிகுலராக இந்த டைமுக்கு இங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நண்பர் ஹரி இட்ஸ் யூடியூப் சேனல் ஹரி ப்ரோ தான் இன்றைக்கி வராங்க. இங்கே வந்து போட்லேயே சமைச்சு போட்டில் இருக்க ஃபிஷர்மேனுக்கு சர்வ் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ப்ரோ சமைக்கிறதுக்கு மீனும் யாராவது வேணும்னு கேட்டிருந்தாங்க. சரி, நம்மளே இறங்கி எடுத்து வச்சிடலான்னு ஃப்ரீசர் பாக்ஸ்க்குள்ளே இறங்கிட்டோம். இதான் கைஸ் ஃப்ரீசர் பாக்ஸு. நம்ம இப்போ பேரல் மேல் நடந்துட்டு இருக்கோம். ப்ரோ ஒரு ரெசிபி சொல்லியிருந்தாங்க, அந்த ரெசிபிக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மீனை தேடிட்டு இருந்தோம். இதுவும் காணாங்க தெருக்கு. ஓகே, வஞ்சிரம் இருக்குது இதில். ஆ சரி, அப்போ வஞ்சிரமே எடுத்துக்கிறேன் நான். சின்ன சின்ன மீன்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ப்ரோ சொன்ன ரெசிபிக்கு ஏற்ற மாதிரி மீன் வேணும்னா கொஞ்சம் பெரிய மீனாக இருந்தால் தான் நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு அங்கே ஒரு வஞ்சிர மீன் இருந்தது. வஞ்சிர மீன் எடுத்து பார்த்தோம், மீடியம் சைஸ் நல்லா இருந்தது. நான் இதை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கூடையில் சிங்கியராகவும் டைகர் ப்ரான்ஸும் வச்சுருந்தாங்க. ஸோ நான் அதையும் எடுத்துக்கிறேன். நம்ம எல்லாத்தையுமே எடுத்து ஓரமாக வச்சுட்டு வேலை செய்கிறவங்களும் வேலை செய்ய விட்டுட்டு நாங்கள் மேலே ஏறிட்டோம். ஷார்ப்பாக 2 மணிக்கு இங்கே மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும். இன்னும் ஒரு 45 மினிட்ஸ் தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே பேரல் எல்லாமே மேலே ஏற்றி மீனை விற்க ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இதாங்க ஃபஸ்ட்டு ப்ராசஸ்ஸு. ஸோ கீழேருந்து பேரல் எல்லாமே மேலே எடுப்பாங்க. இன்னும் ஒரு 1/2 hour தான் இருக்குது. பேரலில் இருக்க மீன் எல்லாமே கீழே கொட்டி கூடையில் போட்டு மேலே செப்பரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரு கூடை எவ்வளோ ரேட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணுறதுனால அந்த கூடையில் எவ்வளோ வெயிட்டு ஃபிஷ் போடணும், ஸோ எத்தனை ஃபிஷ் போடணுன்ற எல்லாமே கணக்கு பண்ணி செப்பரேட் பண்ணுவாங்க. இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்கல்ல. ஸோ இப்போ இவங்க கொண்டு போய் மீன் வித்துட முடியும். பட் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2 மணிக்கு இங்கே மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு லைட்டு போட்டு சைரன் அடிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இங்கே மீனே விற்க முடியும் இங்கே. இதே மாதிரி எல்லா போட்லேயுமே இதே ப்ராசஸ் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. சைரன் அடிக்க இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது. நான் போய் சைரன் கிட்ட போய் நின்றுட்டேன். மறுபடியும் தொழிலாளர் நண்பர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் எங்களுடைய காலை வணக்கம் தெரிவித்துக் கொள்கின்றோம். யா கைஸ், இதான் நான் சொன்ன சைரனு. ஸோ அடித்ததுக்கு அப்புறம் எல்லாருமே மீன் வைக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கூடையில் என்ன மீன் இருக்குது, எவ்வளோ மீன் இருக்குன்றத பொறுத்து தான் ரேட்டு. ஸோ எறாவும் விற்பாங்க, கனவாகவும் விற்பாங்க. இங்கே பையர்ஸ் வந்து வாங்குறாங்கல்ல. ஸோ அவங்க அவங்க வாங்கின ஃபிஷ்ஷை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா கூடை எடுத்துகிட்டு நிறைய பேர் போவாங்க. ஸோ இவங்க பேர் வந்து கூடன்னு கூப்பிடுவாங்க, சில பேர் கூலின்னு கூப்பிடுவாங்க. எனக்கு பர்சனலி அந்த கூலின்னு கூப்பிட்றது பிடிக்கல, நம்ம கூடனே சொல்லி கூப்பிடலாம். இவங்க கிட்ட அவங்க டிமாண்ட் பண்ணுற காசை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இங்கே இருக்க ஷெட்லேயோ இங்கே உள்ள வர வண்டியிலையோ எங்கேயோ சொல்கிறீங்களோ அவங்க கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவாங்க. ஸோ இதுதான் இவங்களோட வேலையாக இருக்குது. இங்கே வந்து ஹோல்சேலில் தான் சேல் பண்ணுவாங்க, இங்கே வந்து ரீட்டைல் கிடையாது. ரீட்டைலில் சேல் பண்ணுறவங்க இங்கேருந்து வாங்கிட்டு போய் ரீட்டைலில் சேல் பண்ணுவாங்க. நாங்கள் அப்படியே எப்படி எப்படி பார்கெயின் பண்ணுறாங்க, எப்படி வாங்குறாங்கன்றதை ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ டைம் இப்போ கரெக்டாக 4 மணி ஆகுது. இப்போ 2 மணி நேரம் தூங்கினா தான் காலையிலே கொஞ்சம் எழுந்து வேலை செய்ய முடியும்னு சொல்லிட்டு நாங்கள் தூங்க போயிட்டோம் போட்டில். குட்டி தூக்கத்தை போட்டு காலைல எழுந்து பார்த்தா அடா 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 என்ன வியூ கைஸ். ஆக்சுவலாக ஹரி ப்ரோ செம்மையாக சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க, ஸ்டன்னாகி போய் நின்ட்டாங்க. ப்ரோக்கு வந்து போட்டில் சமைக்க போகிறன்றது மட்டும்தான் சொல்லியிருந்தேன். ப்ரோ கிட்ட போட்டு ட்ரையல் எடுப்பாங்கன்னு சொல்லவே இல்லை. ஸோ ப்ரோ வந்து எனக்கு சர்ப்ரைஸ் தரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ப்ரோக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டேன். ஹரி ப்ரோ சர்ப்ரைஸ் எப்படி கவையாக ஏர்லி மார்னிங்ன்றதுனால மட்டும்தாங்க எங்களால் முன்னாடி நிற்க முடியுது. ஸோ டைம் ஆக ஆக காற்று அதிகமாகும், அதுக்கப்புறம்லாம் முன்னாடி நிற்க முடியாது. போட்
போட்டை கொண்டாந்து ஆர்வல நிறுத்தி குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்னு பார்த்தோம். ஸோ அந்த டைம் கொஞ்சம் அங்கே கொஞ்சம் ஒர்க் இருந்தது, அந்த கிளீனிங் ப்ராசஸ்லாம் கொஞ்சம் ஒர்க் இருந்தது. ஸோ அதெல்லாம் அவங்க பார்த்துட்டு இருக்க டைமில் போய் டீ குடிச்சிட்டு வந்தலான்னு டீ கடைக்கு போனோம். காலையிலே நானும் ப்ரோவும் பேசிகிட்டு இருக்கும்போது சூப்பர் பைக்ஸ்லாம் பற்றி நிறைய பேசிட்டு இருந்தோம். ஸோ எனக்கு பர்சனலி சூப்பர் பைக்ஸ் ரொம்ப பிடிக்கும். ZX10R எக்ஸாஸ்ட் நோட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த டைம் ரைடு முடிச்சுட்டு நம்ம நண்பர் மணி அண்ணா வர டைமு, ஸோ அதனால் கொஞ்சம் கால் பண்ணி அண்ணா கொஞ்சம் இந்த சைடு வந்துட்டு போங்கன்னு சொல்லியிருந்தேன். அதோ வருதுடா. காசி பேருக்கே சூப்பர் பைக்கை கொண்டு விட்டேன். ஸோ அண்ணனும் வந்தாங்க. வந்த உடனே ப்ரோ சரியான ஷாக், பைக்கை பார்த்தாங்க. ஸோ ZX10R கொண்டு வந்துட்டு ரவுண்டு போலடா அப்படின்னு ஒரு ரவுண்டு அடித்தோம். நாங்கள் ஆக்சுவலாக டீ குடிச்சிட்டு சாப்பிட்டு போகலான்னு தான் சொல்லிட்டு வந்தோம். ஸோ டீ குடித்தோம், நிறைய டீ கடை தான் இருந்தது. சண்டே மார்னிங் இருந்ததுனால அவ்வளோ கடை இல்லை. இங்கே அட்லாப்பம் விற்கும், அட்லாப்பம் சாப்பிட்லாமான்னு கேட்டாங்க. சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு போனோம். ஸோ அங்கே ஃபிஷர்மேன்ஸ் கொஞ்சம் போய் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட போய் கேட்டோம், ஆனால் இங்கே அட்லாப்பம் கடை எங்கே இருக்குன்னு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ரூட்டு மட்டும் காமிக்கல, ஸ்ட்ரெயிட்டாக எங்களை கூப்பிட்டு போய் கடையில் விட்டு சொல்லி விட்டுட்டு வந்தாங்க. நாங்கள் ஒரு அட்லாப்பம் வாங்கி சாப்பிட ஆரம்பித்தோம். ஒன்று ஒருத்தருக்கு எனஃப் தான் கேசுது, ஒன்று சாப்பிட்றதே எனக்கு பெரிய விஷயமா இருந்தது. ஸோ என் கூட மணி அண்ணா வந்தாங்க. ஸோ மணி அண்ணாவும் நானும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். நீ தான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றல? ம், எப்படி இரு? பிரேக்ஃபாஸ்ட் ஸ்நாக்கு நீ தான் எனக்கு கூப்பிட்டு வந்த. அதான் உங்களுக்கு கூப்பிட்டு வந்தேன். நீங்கள் பசிக்குது சொன்னீங்க, போட்டில் ரவுண்டு போயிட்டு வந்து பசிக்கிறதுனே வாங்க சாப்பிட போகலான்னு. சூப்பராக இருந்துச்சு அண்ணா, செம்மையாக இருந்துச்சு. இதான் நானும் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இங்கே ஆக்சுவலாக ரொம்ப ஃபேமஸான டிஷ் தான் அது, ஆனால் அவ்வளோ வெளில தெரியாது. ஸோ ரொம்ப அத்தன்டிக்கான டிஷ் இது. இங்கே வந்து ஃபிஷர்மென்ஸ் போட்டுக்கெலாம் போகிறாங்களே, ஸோ காலைல டிஃபன் வேணும் இல்லை அவங்க போட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க சாப்பிட்றாங்கன்னா இதை வாங்கிட்டு சாப்பிட்டு போயிடுவாங்க. ஸோ இதில் வந்து ஒரு 12 இன்க்ரீடியன்ட் இருக்குங்க. தென் அட்லாப்பம் சாப்பிட்டுட்டு குக்கிங்க்கு தேவையான சில பொருள்லாம் வாங்கிட்டு போட்டில் போய் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். கரெக்டாக ஒரு 1.5 hours முடிச்சிட்டாங்க. ஸோ அந்த டைம்லாம் போட்டில் இருக்கவங்க தூங்கிட்டு இருந்தாங்க. எதனால் அப்படின்னா, நாங்களாவது ஒரு நாள் தான் இவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணோம் தூங்காமல், 2 நாள் இதேமாதிரி மீன் வித்துட்டு தூங்குறாங்க. ஸோ அதனால் அவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு நாங்கள் சமைக்கிற வரைக்கும் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. ஸோ எல்லாருமே எழுந்தாங்க, நாங்கள் எங்கள் டிஷ்ஷை வந்து அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஸோ நான் கொஞ்சம் பயந்துகிட்டே தான் இருந்தால், எங்கே நல்லாலாம் சொல்கிற போகிறாங்க, ஹரி ப்ரோ இவ்வளோ தூரம் வந்து சமைச்சிருக்காங்களே அப்புறம் எதனால் நினச்சிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி நான் பயந்துட்டு இருந்தேன். பார்த்தா ரியாக்ஷன் ஒன்று ஒன்று வெயிட்டாக இருந்தது. எல்லாம் சாப்பிட்டாங்க, ரொம்ப பிடிச்சிருந்து சொன்னாங்க. அண்ணன் சொல்லிட்டா நீங்கள் வேஸ்ட்டிங்க சொல்லிட்டா ஓகேவா? அடி ப்ரோ, அடி ப்ரோ, வின்னு இல்ல நீங்க செய்ததுக்கு நெக்ஸ்ட் டைம் வாங்க, அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு பாருங்க. உங்க கையெல்லாம் எனக்கு சாப்பிடணும்னு ஆசை. போட்டில் இருக்கவங்க ஹாப்பி, ஹரிப்ரோ ஹாப்பி. ஸோ லாஸ்ட்டில் அப்போ தான் எனக்கு தெரியுது ப்ரோ கொடுத்த சர்ப்ரைஸ் இதுதான் அப்படின்னு. நாங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டு வச்சு நாங்களும் சாப்பிட்டுட்டு மனநிறைவோடு அங்கேருந்து கிளம்புனோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.